தலைவர் வந்து என்னை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காருனா எனக்கே வந்து ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி சாரை விட பெரிய ஜாம்பவானாக இருந்தவர் வந்து நடிகர் ஐயா. அவரோட நம்மளை கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறது எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு அப்ரிசியேஷன். வணக்கம் கோயம்புத்தூர். ஜீர்தண்டா வெற்றி வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. ரெட் ஜெயின் மூவிஸு ஃபோன் பெஞ்சு ரிலீஸ் பண்ணுறாங்க, டைஅப்பில் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு சக்ஸஸை பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம்னா தலைவர் வந்து படம் பார்த்துட்டு இந்த படத்தை குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்லி சொல்லி பாராட்டினது வந்து எங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷம். மக்கள் மத்தியில் தலைவரோட லெட்டர் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் மென்ஷன் பண்ணதை குறிஞ்சி மலர் என்ற ஒரு வார்த்தை வந்து உண்மையாக ஒரு அரிய படைப்பு. கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய படைப்பு வந்து ஒரு அரிய, அவரே ஒரு அரிய கிரியேட்டர். அவருடைய பெஸ்ட்டாக அது ஒரு கேரியர் பெஸ்ட்டாக வந்து ஜீர்தண்டா XX வந்து வந்திருக்கு. ஆனால் அது வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் என்றைக்குமே அவர் சொல்வார், நான் பேசக்கூடாது நம்ம படம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எங்கிட்ட மட்டும் அதை ஷேர் பண்ணார், சார் ஐ திங்க் திஸ் இஸ் மை கேரியர் பெஸ்ட் அப்படின்னு என்கிட்டையும் மாஸ்டர்ஜிட்டையும் அவர் அதை ஷேர் பண்ணார். இன்றைக்கி அதை மக்கள் எல்லாருமே கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பர்சனலாக எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இறைவியில் வந்து நான் இண்டஸ்ட்ரியில் எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தது தான் என்னுடைய கோலு. அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பிரேக்கை கேட்டை உடச்சுக்கிட்டு எனக்கு பாதை போட்டு கொடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் இறைவின்ற படத்தில். அதில் வந்து ஒரு நல்ல நடிகனாக வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது பெரிய பெரிய டேரக்டர்கிட்ட. இந்த படத்தில் ஒரு ஹீரோவாகவும் என்னை அங்கீகாரம் பண்ணி ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நடிக்க வச்சு எனக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு பெரிய பாதை எனக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்காக கண்டிப்பாக அந்த இடத்த நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு என் கூட எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து என்னோடய கோஸ்டார் அண்ட் மை நண்பர் அண்ட் த கிரேட் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர்ஜி. ஈஸ் ஆன் ஸ்க்ரீன் ஹீரோ அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோ ஆல்சோ. அவர் வந்து அவர் ஒரு அப்படி ஒரு நல்ல மனசு. அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து இந்த ஜீர்ந்தனோட வெற்றி இண்டஸ்ட்ரியவே திருப்பி பார்க்க வச்சுருக்கு. மக்களுடைய தரம், அதாவது மக்களுடைய ரசிப்பு தரம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வீக் டேஸில் ஈவன் இன்க்ளூடிங் கிரிக்கெட்டை தாண்டி நேரத்தெல்லாம் கூட நிறைய இடத்துல சக்ஸஸ் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு படம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் தான். வீக் டேஸில் ஒரு படம் வந்து ஒரு 50% போனாலே சூப்பர் ஹிட் அப்படிம்பாங்க. இங்கே வந்து 100% போயிட்டுருக்குது. அதுவே வந்து இது சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து. முதல்ல உங்க எல்லாருக்கும் பாதம் தொட்ட நன்றியும் வணக்கம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து என்னை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காருனா எனக்கே வந்து ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி சாரை விட பெரிய ஜாம்பவானாக இருந்தவர் வந்து நடிகர் ஐயா. அவரோட நம்மளை கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறது எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு அப்ரிசியேஷன். அதுவும் நான் அடுத்தடுத்து என்னை இதுலேருந்து நான் இப்போ ஒரு கில்லர்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக தலைவருடைய கமெண்ட் அமைஞ்சிது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனசுலேருந்து வந்திருக்கு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ராகவாரன் சார் வந்து அவர் வீட்டு பிள்ளை மாதிரி. அவர் வந்து ராகவாரன் மாஸ்டர் வந்து ரஜினி சார் வீட்டு பிள்ளை மாதிரின்னா அவர் வந்து சொந்த மாதிரி அவருக்கு. அதனால் அவர் அவருடைய வெற்றி அவர் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்தாருன்னு நானும் கூட இருந்து பார்த்தேன். அவர் ரொம்ப பாராட்டி பேசினார். குறிஞ்சி மலர் என்பது ஒரு அவர் வாயிலிருந்து வந்து அந்த குறிஞ்சி மலர் என்ற வார்த்தை வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பூஸ்டப் கொடுத்துருச்சு. கண்டிப்பாக அவரோட அப்ரிசியேஷன்ஸுக்கு நம்ம வந்து மேட்சப் பண்ணணும். இன்னும் நல்லா உழைச்சி நல்லா நடித்து நல்லா மக்களை இன்னும் சந்தோஷப்படுத்தி நல்ல ஒரு பேர் எடுக்கணும், நல்ல ஒரு வைப்ரேஷனை பரப்பணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அதே மாதிரி எஸ்ஏ சூர்யா அப்படிங்கிற போது ஒரு படத்தில் இருந்தாலே மினிமம் கேரண்டிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்கு சார். அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன இறைவிலிருந்து சரி மாநாடு தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா படங்களும் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸ் அந்தளவுக்கு ஒரு நடிகராக
எடுத்துக்கிறாங்க. உண்மையான ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கதையை அது நம்ம மட்டும் செய்கிறதில்ல, கண்டிப்பாக இறைவன் கொடுக்குற பிளஸ்ஸிங்காக தான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்ல நல்ல கதைகள் நம்மளை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கார்த்தி சுப்ரா சார் படத்தில் சொல்கிறார்ல, நீ வந்து இந்த ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல, அந்த மாதிரி அந்த ஆர்ட் வந்து நம்மளை சூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல நல்ல படமாக கிடைக்குது. அதுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல கதைகள் நம்மளே தேடி போனாலும் அது நம்மகிட்ட நல்ல கதைகள் வந்தால் தானே அதை நம்ம பண்ண முடியும். அது வந்து வருவது என்பது வரம், அது ஒரு பிளெஸ்ஸிங், அது கிடைக்கிறதுக்கு நன்றி. இல்லை இது வரைக்கும் வில்லனாக தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். பொம்மைன்னு ஒரு படம் பண்ணே சுமாராக தான் போச்சு. இப்போ ஆனால் இதில் வந்து அப்படி ரெண்டு ஹீரோவாக நடிக்கும் பொழுது இது ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குது. ஸோ இதில் இதுலேருந்து பிடிச்சி நான் சோலோ ஹீரோவாக ஒன்று பண்ணி தப்பிச்சு ஓடணும் வாழ்க்கையில். அது அந்த அதனுடைய பாதைகளில் தான் இருக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் தனியாக ஹீரோவாக பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு கில்லர்னு ஒரு படம் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்.